ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி இன்ஸ்டன்ட் போண்டா வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் வீட்டில் மிச்சமாக இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சுனா இந்த இன்ஸ்டன்ட் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன்ஸ்டன்ட் போண்டா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இட்லி மாவு ஒரு கப் மைதா மாவு அரை கப் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் பச்சை மிளகா மூணு உப்பு தேவையான அளவு ஃபர்ஸ்ட் நம்ம போண்டா செய்யறதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் இட்லி மாவோட அரை அரைக்கப்பு மைதா மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம் அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்க போறோம் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க தேவைப்பட தேவைப்பட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்தா போதும் இந்த ஸ்டேஜில் சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு ஊற விட்டுற போகிறோம் இப்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா போண்டாக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இன்ஸ்டன்ட் போண்டா மாவு ரெடி நான் ஆல்ரெடி சைடுலேயே எண்ணெய் காய வச்சுட்டேன் மாவில் இருந்து ஒவ்வொரு கரண்டி எடுத்து மாவு ஊற்றுனா போண்டா ரெடி பாருங்க நம்ம சாதாரண வீட்டில் மிஞ்சின இட்லி மாவில் தான் போண்டா பண்ணியிருக்கோம் ஆனால் போண்டா மாவு பாருங்கள் நல்லா உப்பி வருது புசு புசுன்னு அடிப்பக்கம் நல்லா வேகணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் மெதுவாக திருப்பி போடுங்க அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் இந்த அளவுக்கு ஆரஞ்சு கலரில் வந்ததும் இன்ஸ்டன்ட் போண்டாவை வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் குயிக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வீட்டிலையே சுட சுட கிறிஸ்பியான போண்டா ரெடி பண்ணிட்டோம் இதை அப்படியே சும்மாவும் சாப்பிட்லாம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இல்லைன்னா ஒரு தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டோம்னா டீ டைம்க்கு பர்ஃபெக்டான ஸ்நாக் ரெசிபி இது தான் ஸ்கூல் விட்டு வந்ததும் கிட்ஸுக்கு வெளிக்கடைகள்ல கிடைக்கக்கூடிய வடை வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ